Hi students, this is Alex here. Example 2.2. Represent the following as decimal form. Now, first subdivision, minus 4 by 11. So, minus 4 by 11. 4 by 11 divide. So, 4 by 11 divide. So, divisible divide. So, this is divisible. So, this is 0 point. So, this is 3 times 33. So, balance is 7. So, 0 point. 6 times. 66 varum again balance undu 4 marudiyum 0 ponnom so 3 times 33 marudi 7 balance irukku so or 0 pota 6 times 66 so again 4 balance so idhu mari idu continue aite irukum appo idha decimal form la eludhum bodhu 0.363636 idin poite irukku illaya so 2 digits vandu repeat ஆயிட்டே இருக்கு அதனால நம்ம அந்த ரிபீட் ஆகுற டிஜிட்டை போட்டு ஒரு பார் போட்டோம்னா இதுக்கு அப்புறம் இது கண்டினியூஸா 3636 அப்படி வர போகுதுன்னு அர்த்தம் இதோட இந்த மைனஸ் சைனும் நம்ம சேர்த்துக்கணும் சப்டிவிஷன் 2 நமக்கு 11 பை 75 இருக்கு சோ நம்ம 11 எடுத்துக்கலாம் 75 ஆல டிவைட் பண்ண போறோம் சோ டிவிசிபிள் ஆகாது 0 பாயிண்ட் அப்படி போட்டுட்டு 1 டைம் 75 balance pathina namakku 35 varum so idu nama oru zero potuttu 75 vandu 4 times pota 300 balance vandu 50 irukku oru zero eduthukom 6 times pota 450 so idukapra namakku balance வந்து 50 இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும் மறுபடியும் 6 டைம் போடணும் சோ 450 மறுபடியும் பேலன்ஸ் வந்து 50 சோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகும் சோ இப்ப நமக்கு 11/75 அப்படிங்கிறது 0.146666 னு போயிட்டே இருக்கும் பட் இத நம்ம 0.146 எழுதிட்டு இந்த 6 க்கு மட்டும் பார் போடணும் சோ இந்த பார் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இதுக்கு அப்புறம் இந்த 6 வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம்